போலூர் சட்டமன்ற தொகுதியில் சேத்துப்பட்டு, பெரணமல்லூர், கலம்பூர், போலூர் ஆகிய ஊர்கள் இடம்பெற்றுள்ளன. மலை மீது அமைந்துள்ள லட்சுமி நரசிம்மர் கோவில், அரிசி உற்பத்திக்கு பெயர் பெற்ற கலம்பூர், சிற்ப கலைஞர்கள் நிறைந்த முடையூர் கிராமம் இத்தொகுதியின் முக்கிய அடையாளங்களாகும். கடந்த 1951 முதல் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல்களில் இதுவரை திமுக 6 முறையும், அதிமுக 3 முறையும், காங்கிரஸ் 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. ஒருமுறை சுயேட்சை வேட்பாளரும் ஒருமுறை பொதுநலக் கட்சி வேட்பாளரும் வென்றுள்ளனர். கடந்த 2016 தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கே வி சேகரன் வென்றார். போலூர் தொகுதியில் மொத்தம் 249,101 வாக்காளர்கள் உள்ளனர். இவற்றில் பெண் வாக்காளர்களை அதிகமாகும். கரும்பு, நெல், மஞ்சள், மணிலா என முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் மக்கள் நிறைந்தது இத்தொகுதி. ஆனாலும் பெரிய அளவில் வளர்ச்சி இல்லாததால் வேலை தேடி மக்கள் வெளியிடங்களுக்கு செல்வது தொடர்கிறது. இதற்கு தீர்வு காண தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும், வேளாண் கல்லூரி, செய்யாற்றின் குறுக்கே தடுப்பணை, அடிப்படை கட்டமைப்பு வசதி தேவை என கோரிக்கைகளை மக்கள் பட்டியலிடுகின்றனர். அரசு கலைக்கல்லூரி என்பது இங்கே இல்லை. இங்கிருந்து நாங்கள் திருவண்ணாமலையோ இல்லை வேலூர் பகுதிக்கோ தான் போயிட்டு இங்குள்ள மாணவர்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு கலைக்கல்லூரி தேவை. வேளாண்மை அது சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனால ஒரு அக்ரிகல்ச்சர் வேளாண் கல்லூரி கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கணும். மக்களுக்கு இன்றைக்கி தாலுக்கா அலுவலகம் வந்த பிறகு கூட ட்ரெஷரி உருவாக்காமல் இருக்கிறது. மருத்துவமனை வந்து பெரிய அளவுக்கு தான் இருக்கிறது. சிற்ப கலைஞர்கள் நிறைந்துள்ள முடையூர் கிராமத்தில் சிற்ப கல்லூரி அமைக்க வேண்டும், நலிந்த கலைஞர்களுக்கு அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது. சேத்துப்பட்டில் அரசு கல்லூரி, போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காண வெளிவட்ட சாலை அமைக்க வேண்டும் என மக்களின் கோரிக்கைகள் நீள்கிறது. நம்ம தாலுகா ஆஃபீஸு தனியாக வந்து எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. அடுத்தபடியாக வந்து இப்போ மருத்துவமனை இருக்குது, ஜிஹெச் ஆஃபீஸு, போதுமான டாக்டர்கள் இல்லை. மக்கள் வந்து நிறைய ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட உடனுடன் இங்கே சரி பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. எங்களால் முடிந்த தொகுதிக்கு செய்ய வேண்டிய வேலைகள், மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள், விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தும் நல்ல முறையில் செய்து முடித்துள்ளோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகளுக்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அணுகி கடிதம் கொடுத்த பின்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் 36 இடங்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டன. போலூர் ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆற்று மணல் திருட்டை தடுக்க உரிய நடவடிக்கை. குடிநீர் பிரச்சினையை தீர்க்க கூட்டு குடிநீர் திட்டம். கலம்பூரில் அரிசி உற்பத்தி பூங்கா, பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை மக்கள் அடுக்குகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.